பேரவை விதி 110 கீழ் அறிக்கையில் அளிக்க வேண்டும் என்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அனுமதி கோரியுள்ளார்கள். அனுமதி அளிக்கப்படுகிறது. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, வானின்று உலகம் வழங்கி வருதலால் தான் அமிழ்தம் என்று பாற்று. அதாவது மழை பெய்தால்தான் உலகில் வளம் செழிக்கும், எனவே அதை அமுதம் என்று கருத வேண்டும் என்று வள்ளுவர் பெருந்தகை கூறியுள்ளார். சோழர் காலத்திலிருந்தே சிறப்பாக ஒருங்கிணைக்கப்பட்ட ஏரிகளை கட்டுவதற்கும் திறமையான நீர் நிர்வாகத்திற்கும் தமிழ்நாடு சிறந்து விளங்கி வருகிறது. நீர் மேலாண்மையின் முக்கியத்துவத்தை உணர்ந்து மாண்புமிகு அம்மா அவர்கள் மழைநீர் சேகரிப்பை ஒரு மக்கள் இயக்கமாக நடைமுறைப்படுத்தினார்கள். மாண்புமிகு அம்மாவின் வழியில் செயல்படும் இந்த அரசு மழைநீர் சேகரிப்பதை முன்னெடுத்துச் செல்ல பல முயற்சிகளை எடுத்து வருகிறது. தமிழ்நாட்டில் பொதுப்பணித்துறையின் கட்டுப்பாட்டின் கீழ் உள்ள 89 அணைகளில் 238.58 TMC அடி நீரும், 14,098 பெரிய பாசன ஏரிகளில் 521 TMC அடி நீரும், ஆக மொத்தம் 759.58 TMC அடி நீரை தேக்கி வைக்கும் திறன் பெற்றுள்ளது. இது தவிர உள்ளாட்சி அமைப்புகள் மற்றும் கோயில்களின் கட்டுப்பாட்டில் உள்ள 48,758 குட்டைகள், ஊரணிகள், நீர்நிலைகள் மற்றும் குளங்கள் நீரினை தேக்கி வைக்கப்படுகின்றன. மாநிலத்தில் தற்போது நிலவி வரும் கடுமையான நீர் பற்றாக்குறையை எதிர்கொள்ளும் வரும் காலங்களில் இதுபோன்ற பற்றாக்குறை ஏற்படாமல் நீர் பாதுகாப்பை உறுதிப்படுத்தவும் தீவிர நீர்வள ஆதார பாதுகாப்பு மற்றும் நீர் மேலாண்மை இயக்கம் மக்கள் இயக்கமாக தொடங்கப்பட வேண்டியது அவசியமாகிறது. இந்த மக்கள் இயக்கத்தில் கீழ்காணும் வழிமுறைகளை மாண்புமிகு அம்மாவர்களின் அரசு கண்டறிந்து செயல்படுத்த உள்ளது என்பதை இம்மாமன்றத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். மழைநீர் சேகரித்தல், நீர்நிலையை பாதுகாத்து அதன் கொள்திறனை அதிகரித்தல், நிலத்தடி நீரை செறிவூட்டி குடிநீர் வழங்குவதை நிலைப்படுத்துதல், வேளாண்மை மற்றும் அதனை சார்ந்த துறைகளின் நீர் பயன்பாட்டு திறனை அதிகரிப்பதோடு மானாவாரி வேளாண்மைக்காக மழைநீர் சேகரிக்கும் திட்டத்தையும் செயல்படுத்துதல், பயன்படுத்தப்பட்ட நீரினை மறுசுழற்சி செய்து உபயோகப்படுத்துவதன் மூலம் நன்னீருக்கான தேவையை குறைத்தல், இதன் மூலம் மறுபயன்பாடு மற்றும் மறுசுழற்சி கோட்பாட்டினை தீவிரமாக கடைபிடித்தல், ஆறுகள் முக்கிய கடற்கரை பகுதியில் முகத்துவார நீர்நிலைகள், கழிமுகங்கள், சிற்றோடைகள் மற்றும் சதுப்பு நிலைகளின் சூழியலை மீட்டெடுத்தல். இந்த தமிழ்நாடு நீர்வள பாதுகாப்பு மற்றும் மேலாண்மை இயக்கத்தின் முன்னெடுத்துச் செல்ல எனது தலைமையின் கீழ் இவ்வரசால் அமைக்கப்பட்ட வல்லுநர்கள் மற்றும் ஓய்வு பெற்ற பொறியாளர் கொண்ட குழுவின் ஆலோசனையில் ஏற்கனவே ஏற்படுத்தப்பட்டுள்ள தமிழ்நாடு நீர்வள ஆதாரங்களை பாதுகாத்தல் மற்றும் நதிகள் மறுசீரமைப்பு கழகத்தின் மூலம் உரிய திட்டங்கள் தீட்டி செயல்படுத்தப்படும். இச்செயல் திட்டம் மாவட்ட அளவில் மாவட்ட ஆட்சியர்கள் தலைமையேற்று அவர்கள் கீழ் உள்ள பலதரப்பட்ட துறையின் உதவியுடன் செயல்படுத்தப்படும். கீழ்மட்டத்தில் நகர்ப்பகுதியில் வார்டு வாரியாகவும் கிராமத்தில் ஒன்றியத்திலும் நீர் பாதுகாப்பு வாரியம் அமைக்கப்பட்டு அவற்றில் பெண்கள் பெருவாரியாக கலந்து கொண்டு செயல்படுவதை இத்திட்டம் உறுதி செய்யும். ஒரு சிறப்பு முயற்சியாக இந்த நீர்வள பாதுகாப்பு இயக்கத்தை மக்கள் இயக்கமாக மாற்ற ஒரு தீவிர பிரச்சார இயக்கம் 2019 ஆகஸ்ட் முதல் வாரத்தில் தொடங்கி ஒரு மாத காலத்திற்கு செயல்படுத்தப்படும். இந்த தீவிர இயக்கத்தில் மாண்புமிகு அமைச்சர் உள்ளிட்ட மக்கள் பிரதிநிதிகள் பெருமளவில் பங்கேற்பர். மாவட்ட ஆட்சியர்கள் இத்தீவிர இயக்கப் பணிகளை ஒருங்கிணைந்து செயல்படுத்துவர். இந்த இயக்கத்தில் தனியார் நிறுவனங்களின் சமூக பொறுப்பு நிதி, பொதுமக்களின் பங்களிப்பு, அரசு சாரா நிறுவனங்கள், தனியார் மற்றும் தொண்டு நிறுவனங்கள், தன்னார்வலர்கள் ஆகியோரின் பங்களிப்பு திரட்டப்பட்டு மக்கள் இயக்கமாக இந்த இயக்கம் செயல்படுத்தப்படும். இந்த தீவிர இயக்கத்தின் மூலம் பருவமழை காலத்திற்கு முன்பு நீர்நிலைகளை மேம்படுத்தி அதிக அளவு மழைநீரை சேமிக்க வழிவகை செய்யப்படும். குடிமராமத்து திட்டத்தின் கீழ் 2019-2020 499.68 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நிர்வாக ஒப்புதல் வழங்கப்பட்டு 1829 பணிகளும், தென்மேற்கு மற்றும் வடகிழக்கு பருவமழை முன்னேற்பாட்டின் ஒரு பகுதியாக காவிரி டெல்டா பகுதியில் உள்ள கால்வாயிலை சீரமைக்க 61.38 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அனுமதி வழங்கப்பட்ட பணிகளும் இந்த தீவிர இயக்கத்தில் முக்கிய பணிகளாக செயல்படுத்தப்படும். இத்தீவிர பிரச்சார இயக்கத்தின் போது ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை மூலம் கிராமந்தோறும் சிறப்பான ஏரிகள், குட்டைகள் மற்றும் ஊரணிகள் போன்ற நீர்நிலைகளின் கொள்ளளவுகளை அதிகரிக்கும் பணிகளும் மேற்கொள்ளப்படும். ஏற்கனவே மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்ட நிதி 750 கோடி ரூபாயுடன் கூடுதலாக சிறப்பு நிதியாக 500 கோடி ரூபாய் தமிழ்நாடு அரசு வழங்கி மொத்தம் 1250 கோடி ரூபாய் நிதி இப்பணிக்கு பயன்படுத்தப்படும். மேலும் சென்னை மாநகரத்தில் உள்ள 210 நீர்நிலைகளில் 114 நீர்நிலைகளில் 100 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சீரமைப்பு பணிகள் மேற்கொள்ளப்படும் என மாண்புமிகு ஊரக வளர்ச்சி மற்றும் நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் அவர்கள் 8/7/2019 அன்று இம்மாமன்றத்தில் அறிவித்தார்கள். இத்தீவிர இயக்கத்தை செயல்படுத்தும் வகையில் இப்பணிகளும் விரைவில் தொடங்கப்படும். 15/7/2019 அன்று இப்பேரவையில் நான்
நீர் மேலாண்மை தொடர்பாக பல அறிவிப்புகளை அளித்தேன். இத்தீவிர இயக்கத்தை செயல்படுத்தும் வகையில் இப்பணிகள் விரைவில் தொடங்கப்படும். இதனைத் தொடர்ந்து தமிழ்நாடு நீர்வள ஆதார பாதுகாப்பு மற்றும் மேலாண்மை இயக்கத்தின் மூலம் நீண்டகால செயல்பாடுகளாக பின்வரும் நடவடிக்கைகள் எடுக்கப்படும். மழைக்காலங்களில் உபரி நீர் மற்றும் வெள்ள நீரினை சேகரிக்கும் திட்டங்களை தொடர்ந்து கண்டறிந்து செயல்படுத்துதல். கோதாவரி காவிரி ஆறுகளை இணைக்க மத்திய அரசுடன் மாண்பு அம்மாவின் அரசு தொடர்ந்து முயற்சி மேற்கொள்ளுதல். இரண்டு, நிலத்தடி நீர் செறிவூட்டும் திறனை மேம்படுத்துவதற்காக குறிப்பாக அதிநுகர்வு மற்றும் அபாயகரமான குறுவட்டங்களில் பாசன முறைசார் மற்றும் பாசன முறைசாரா ஏரிகள் தடுப்பணைகள் பாசன கட்டமாக ஏற்படுத்தும் திட்டங்கள் தீட்டி செயல்படுத்துதல். மூன்று, வேளாண்மை மற்றும் அதனை சார்ந்த துறையின் நீர் பயன்பட்டு திறனை அதிகரித்தல் மற்றும் மானாவாரி வேளாண்மைக்காக நீர் சேகரிப்பு திட்டம் போன்றவை ஊக்கப்படுத்தல். கழிவு நீரை மறுசுழற்சி செய்து மறுபயன்பாட்டு செய்வதன் மூலம் நன்னீருக்கான தேவை குறைத்தல். சுத்திகரிக்கப்பட்ட நீரை மறுபயன்பாடு செய்தல் தொடர்பாக ஒரு கொள்கை அரசு விரைவில் வெளியிட இருக்கிறது. தற்போது சென்னை மாநகரில் பெறப்படும் கழிவு நீர் சுத்திகரிக்கப்பட்டு விடுவிக்கப்படும் நீரின் அளவு நாளொன்றுக்கு 525 மில்லியன் லிட்டர் ஆகும். இதில் நாளொன்றுக்கு 34 மில்லியன் லிட்டர் தொழிற்சாலை மற்றும் இதர பயன்பாட்டிற்காக மறு உபயோகம் செய்யப்பட்டு வருகிறது. மேலும் நாளொன்றுக்கு 45 மில்லியன் லிட்டர் கொள்ளடம் தொழிற்சாலை மற்றும் பிற பயன்பாட்டிற்கு நீர் வழங்க 2-3 நிலை எதிர் சவ்வூடு பரவல் சுத்திகரிப்பு நிலையங்கள் கட்டப்பட்டு வருகின்றன. இப்பணி முன்னெடுத்துச் செல்ல 1700 கோடி ரூபாய் அளவிலான திட்டத்தின் மூலம் நாளொன்றுக்கு 360 மில்லியன் லிட்டர் கழிவு நீரை நவீன தொழில்நுட்ப வசதியை பயன்படுத்தி சுத்திகரித்து அதன் மூலம் நாளொன்றுக்கு பெறப்படும் 260 மில்லியன் லிட்டர் நீரை தொழிற்சாலை பயன்பாடு மற்றும் நிலத்தடி நீரை செறிவூட்ட ஏரிகளில் நிரப்புதல் உட்பட பிற பயன்பாட்டிற்காக இந்த திட்டத்தை 11/7/2011 இப்பேரவையில் நான் ஏற்கனவே அறிவித்தேன். இப்பணியில் விரைவில் துவங்கப்படும் என்பதையும் இம்மாவட்டத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். மாண்பு அம்மாவர்கள் தமிழ்நாட்டிலுள்ள பல நீர்நிலைகளின் சுற்றுச்சூழலை மீண்டெடுக்கும் பேணிக்காகவும் பல திட்டங்களை அறிவித்து செயல்படுத்தினார்கள். குறிப்பாக ஊட்டி ஏரி, சென்னையில் உள்ள சேத்துப்பட்டு ஏரி உள்ளிட்ட பல ஏரிகள், பல கோயில் குளங்கள், சதுப்பு நிலங்கள் மற்றும் பல்வேறு பறவைகள் சரணாலயத்துள்ள நீர்நிலைகள் ஆகியவற்றை 176.14 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மேம்படுத்த உத்தரவிட்டார்கள். மாண்பு அம்மாவின் அரசும் சுற்றுச்சூழல் பணிகளுக்கு முக்கியத்துவம் அளித்து பல பணிகளை செய்து வருகிறது. இது போன்ற பணிகள் தொடர்ந்து செயல்படுத்தப்படும். இந்நிலையில் ஒரு முக்கிய திட்டமாக காவிரி ஆறு மாசுபடுவதிலிருந்து முழுமையாக மீட்டெடுக்க நடந்தாய் வாழி காவிரி என்ற திட்டத்தினை தொடங்க மாண்பு அம்மாவின் அரசு முடிவு செய்துள்ளது. இதற்கான ஒரு திட்ட அறிக்கை தயாரிக்கப்பட்டு வருகிறது. இதேபோன்று பவானி, வைகை மற்றும் தாமிரபரணி ஆறுகள் மாசுபடுவதை தடுக்க மாண்பு அம்மாவின் அரசு உரிய நடவடிக்கை எடுக்கப்படும். இத்தகைய குறுகிய கால மற்றும் நீண்டகால முயற்சிகளை தமிழ்நாடு நீர்வள ஆதாரம் மற்றும் நீர் மேலாண்மை இயக்கம் விரிவாக கையாண்டு செயல்படுவதை மாண்பு அம்மாவின் அரசு கண்காணிக்கும். இதனால் தமிழ்நாட்டு நீர்வளம் பாதுகாக்கப்பட்டு நீர்நிலைகளை மேம்படுத்தப்பட்டு வருங்காலத்தில் தமிழ்நாட்டில் நீர் பாதுகாப்பு உறுதி செய்யப்படும். இந்த நீர்வள பாதுகாப்பு இயக்கத்தில் மிகப்பெரிய அளவில் பொதுமக்களும் இளைஞர்களும் தனியார் நிறுவனங்களும் அரசு சார் நிறுவனங்களும் மற்றும் தொழில் நிறுவனங்களும் முனைப்புடன் பங்கேற்று மாநிலத்தின் ஒட்டுமொத்த நலனை பாதுகாக்க தங்களை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் என இத்தருணத்தில் நான் கேட்டுக்கொள்கிறேன். மாண்பு சட்டமன்ற உறுப்பினர்களும் இந்த தீவிர இயக்க செயல்பாட்டுக்கு உங்கள் முழு ஒத்துழைப்பையும் நல்லிட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். மாண்பு பேரவைத் தலைவர்களே, கூட்டுறவுத்துறை, கூட்டுறவு நாய் விலைக்கடை பணியாளர்கள் தங்களுக்கு வழங்கப்பட்டு வந்த குடும்ப பாதுகாப்பு நிதியினை உயர்த்திட வேண்டும் என்ற கோரிக்கையினை கனிவோடு பரிசீலனை செய்து மாண்பு அம்மாவின் அரசு பணியில் இருக்கும்போது உயிரிழக்க நேரிட்டால் அவர்கள் குடும்பத்திற்கு தற்போது வழங்கப்படும் குடும்ப நலதி 2 லட்சத்திலிருந்து 3 லட்சம் ரூபாயாக உயர்த்தி வழங்கும். 2, கூட்டுறவு பொது விநியோகத் திட்ட நியாய விலக்கடை பணியாளர்கள் பணியில் இருக்கும்போது உயிரிழக்க நேரிட்டால் அவர்களது குடும்பத்தின் உடனடி தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு குடும்ப நல நிதியிலிருந்து தற்போது வழங்கப்பட்டு வரும் 5000 ரூபாய் முன்பணம் 25000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். 3, கூட்டுறவு பொது விநியோகத் திட்ட நியாய விலக்கடைகளில் பணிபுரியும் மாற்றுத்திறனாளி பணியாளர்களுக்கு தற்போது மாதம் ஒன்றுக்கு 1000 ரூபாயை வழங்கப்பட்டு வரும் மாற்றுத்திறனாளியினுடைய படி 2500 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். 4, கூட்டுறவு நாய் விலைக்கடை பணியாளர்களுக்கு ஏடிஎம் மூலம் ஊதியம் வழங்க வேண்டும் என்று கோரிக்கை மாண்பு அம்மாவின் அரசு கனிவுடன் பரிசீலித்து பொது விநியோகத் திட்ட பணியாளர்களுக்கு அவர்களது மாத சம்பளம் அவர்களது வங்கிக் கணக்கில் மின்னணு பண பரிவர்த்தனை முறை மூலம் வழங்கப்படும் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். கால்நடை பராமரிப்பு, மாண்பு பேரவைத் தலைவர்களே, 1, தமிழ்நாட்டில் 3000 கால்நடை அலகுக்கு மேல் இருக்கும் 75000 கிராமங்களில் புதிய கால்நடை கிளை நிலையங்கள் தலா 4 லட்சம் ரூபாய் வீதம் 3 கோடி ரூபாய் செலவில் ஏற்படுத்தப்படும்.
இரண்டு, 5000 கால்நடை அளவுக்கு மேல் இருக்கும் 25 கிராம பஞ்சாயத்துகளில் புதிய கால்நடை மருந்துகள் தலா 14 லட்சம் ரூபாய் வீதம் 3.50 கோடி ரூபாய் செலவில் ஏற்படுத்தப்படும். மூன்று, 5 கால்நடை மருந்துகள் தலா 50 லட்சம் ரூபாய் வீதம் 2.50 கோடி ரூபாய் செலவில் கால்நடை மருத்துவமனையாக தரம் உயர்த்தப்படும். நான்கு, 2 கால்நடை மருத்துவமனைகள் மற்றும் பெரு மருத்துவமனைகள் தலா 1.20 கோடி ரூபாய் வீதம் 2.40 கோடி ரூபாய் செலவில் 24 மணி நேரம் இயங்கும் பன்முக மருத்துவமனையாக தரம் உயர்த்தப்படும் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். செய்தி மற்றும் விளம்பரத்துறை மாண்பு பேரத்தலைவர்களே, தமிழ் திரையுலகில் மாபெரும் சகாத்மாக விளங்கிய பழம்பெரும் கதாநாயகனும் சிறந்த பாடகரும் ரசிகர் பெருமக்களால் MKT எனவும் அன்புடன் அழைக்கப்படுகிற திரு கிருஷ்ணசாமி தியாகராஜ பகவதர் அவர்கள், அன்பும் அடக்கமும் எளிமையும் மிகுந்த திரு தியாகராஜ பகவதர் அவர்களின் கலையுலக வாழ்வு 1934 பவளக்கொடி என்ற திரைப்படத்தின் மூலம் அரங்கேறியது. திரு தியாகராஜ பகவதர் அவர்கள் பல்வேறு தமிழ் திரைப்படங்களில் நடித்து பெருமைக்குரியவர். இவர் நடித்த ஹரிதாஸ் என்னும் திரைப்படம் மக்களிடத்திலே பெரும் வரவேற்பை பெற்றது. இவர் சுமார் 25 மேலாக தமிழ் திரைப்படங்களில் கோலேச்சு கொண்டிருந்த பெருமைக்குரியவர். திரு தியாகராஜ பகவதர் அவரின் இசைவளம் தெரிந்த குரல் அனைத்து தரப்பு மக்களாலும் ரசிக்கப்பட்டது. இவருடைய கர்நாடக சங்கீத பாடல் என்றும் இன்றும் மக்கள் மனதில் ஒலித்து கொண்டே இருக்கும் என்றால் அது மிகையாகாது. இவர் பல வெற்றி படங்களை வழங்கி தனக்கென ஒரு தனி முத்திரை பதித்துள்ளார். திரைப்படத்துறையிலும் பாரம்பரிய இசைத்துறையிலும் திரு தியாகராஜ பாகவதர் அவர்களின் பன்முக பங்களிப்பையும் சாதனையும் அங்கீகரிக்கும் வகையில் அவரது நினைவை போற்றும் வகையிலும் தமிழ்நாடு அரசு திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் 5 லட்சம் ரூபாய் செலவில் திரு MK தியாகராஜ பாகவதர் அவர்களுக்கு திருவுருவச் சிலையுடன் கூடிய மணிமண்டம் அமைக்கும் என்பதை மகிழ்ச்சியுடன் இப்பேரவைக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ் வளர்ச்சித்துறை வரலாற்றில் இல்லாத அளவிற்கு தமிழர்களுக்கு புதிய விருதுகளையும் நிதியுதவியும் வழங்கி வந்த மாண்புகள் அம்மாவின் அரசு, அவள் வழியில் செயல்படும் இந்த அரசும் இதுவரை 149 தமிழர்களின் நூல்களை நாட்டுடைமையாக்கி அவர்தம் மறு உரிமையாளர்களுக்கு பதிவு தொகை வழங்கியுள்ளது. அவ்வரிசையில் இவ்வாண்டு உளுந்தூர்பேட்டை திரு சண்முகம், கவிஞர் நா காமராசு, முனைவர் ரா இளவரசு, தமிழர் நடிகள் ஆசிரியர், புலவர் இறை குருவானார், பண்டித மா கோபாலகிருஷ்ணன், பாப்பநாசம் குரல்பித்தன் ஆகியோரின் படைப்புகள் நாட்டுக்கு அர்ப்பணிக்கும் வகையில் நாட்டுடைமை ஆக்கப்படும். இதற்கென 35 லட்சம் ரூபாய் வழங்கப்படும். இரண்டு, தனித்துவ தமிழ்நாடு உருவாக்கப்பட்டு 1/11/1956 நாளினை பெருமைப்படுத்தும் வகையில் ஆண்டுதோறும் நவம்பர் 1 தமிழ்நாடு நாள் என்ற பெயரில் மிகச் சிறப்பாக கொண்டாடப்படும். மூன்று, வாரணாசி இந்து பல்கலைக்கழகம், கவுகாத்தி பல்கலைக்கழகம், பஞ்சாப் பல்கலைக்கழகம் ஆகியவற்றில் இயங்கி வரும் தென்னிந்திய மொழிகள் துறையில் தலா ஒரு தமிழ் உதவி பேராசிரியர் பணியிடம் 36 லட்சம் ரூபாய் தொடர் செலவினத்தில் தோற்றுவிக்கப்படும். நான்கு, உலக அற இலக்கியமான திருக்குறளின் பெருமையை பரவச் செய்யும் வகையில் ஆண்டுதோறும் ஒரு இந்திய மொழி மற்றும் ஒரு உலக மொழி ஆகியவற்றில் திருக்குறள் மொழியாக்கம் செய்து வெளியிடப்படும். இதற்கென தொடர் செலவினமாக 5 லட்சம் ரூபாய் வழங்கப்படும். இந்த ஆண்டு இந்திய மொழிகளான அசாமி மற்றும் சிந்தி மொழியிலும் உலக மொழியான இப்ரு மொழியிலும் திருக்குறள் மொழிபெயர்ப்பு செய்யப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். அஞ்சு, திராவிட மொழிகளின் உப்பிலக்கணம் கொண்ட ஐரோப்பிய தமிழர் டாக்டர் ராபர்ட் கால்டுவெல் அவர்களின் சீரிய தமிழ் பணியினை போற்றி சிறப்பிக்கும் வகையில் அன்னாரின் நெறியில் ஒப்பிலக்கண ஆய்வில் தமிழர்களையும் மாணவர்களையும் நெறிப்படுத்தவும் திராவிட மொழிகளை ஒப்பிட்டு தொடர்ச்சியாக பல்வேறு வகையான ஆய்வில் மேற்கொள்ளவும் தமிழர் ராபர்ட் கால்டுவெல் பெயரில் தமிழ் ஆய்வறிக்கை தமிழ் பல்கழகத்தில் நிறுவப்படும் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கின்றேன். இதற்கான வைப்புத் தொகை 1 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும். ஆறு, ஒருங்கிணைந்த உயர்கல்வி வளர்ச்சி திட்டத்தின் கீழ் முதன்முறையாக தமிழ் பல்கலைக்கழகத்தில் 20 கோடி ரூபாய் நிதியில் புதிய கட்டுமான வசதிகள், மேம்பாடு மற்றும் வளர்ச்சிப் பணிகள், புதிய கருவிகள் வாங்குதல் மற்றும் ஏனைய வசதிகள் மேற்கொள்ளப்படும் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கின்றேன். பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சீர்பான்மை நலத்துறை நான்கு பேரத்திலே, பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர், சீர்பான்மை மற்றும் சிறுபான்மையின் ஏழை மாணவ மாணவி நலனுக்காக இத்துறையின் கீழ் பள்ளி மற்றும் கல்லூரி விடுதியில் செயல்பட்டு வருகின்றன. விடுதிகளில் தங்கி கல்வி பயிலும் மாணவ மாணவிற்கு கட்டணமில்லா இலவச உணவு மற்றும் உறைவிட வசதிகள் வழங்கப்பட்டுள்ளன. இத்துறையின் கீழ் செயல்பட்டு வரும் விடுதிகள் மாணவ மாணவின் வருகையை உறுதி செய்ய கைரேகை அங்கீகார முறையின் அடிப்படையில் பயோமெட்ரிக் கண்காணிப்பு தொழில்நுட்ப கருவி வழங்குவதன் மூலம் அனைத்து விடுதிகளிலும் 3 இயக்கங்கள், மாவட்ட தலைமையிடங்கள் மற்றும் மதுரையில் உள்ள கல்லர் சீரமைப்பு இணை இயக்குநர் அலுவலகங்கள் ஆகியவை விடுதிகளை எளிதாக கண்காணிக்கும் என்ற அடிப்படையில் 2,97,88,000 ரூபாய் செலவில் பயோமெட்ரிக் கருவிகள் வழங்கப்படும். இரண்டு, தமிழ்நாட்டில் உள்ள பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர், சீர்மரம் மற்றும்
சிறுபான்மையர் நல விடுதிகளில் அவசர பராமரிப்பு பணிகளை மேற்கொள்ள 2014-15 முதல் ஒரு விடுதிக்கு தலா 15,000 ரூபாய் முன்பணமாக வழங்கப்பட்டு வந்தது. 2018-19 ஐந்தாண்டுக்கு முன் கட்டப்பட்ட கட்டடங்களில் செயல்படும் 99 கல்லூரி விடுதிகளுக்கு இத்தொகை 20,000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்பட்டது. மின் உபகரணங்கள், நீரேற்ற மின் மோட்டார், நீர்த்தேக்க தொட்டி, பாத்திரங்கள், எரிவாயு இணைப்பு, கழிவுநீர் குழாய் மற்றும் தொட்டி ஆகியவற்றில் ஏற்படும் அடைப்புகள், கதவு மற்றும் ஜன்னல்கள், விளையாட்டு உபகரணங்கள், கட்டில்கள் ஏற்படும் சிறிய அளவிலான பழுதுபார்க்கும் பணிகள், அவசர சூழ்நிலைகளில் மாணவர்களுக்கான மருத்துவ செலவினங்களை மேற்கொள்ளுதல் போன்ற செலவுகளுக்காக தற்போது வழங்கப்படுகின்ற முன்பணத் தொகை 15,000 ரூபாய் மற்றும் 20,000 ரூபாயினை 50,000 ரூபாயாக உயர்த்தி வழங்க அரசு முடிவு செய்துள்ளது. இதனால் ஏற்படும் 4,51,30,000 ரூபாயினை அரசு ஒதுக்கீடுகள் செய்து வழங்கும். 3, பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சீர்பரம்பு நலத்துறையின் மூலம் பள்ளி படிப்பு, பள்ளி மேற்படிப்பு போன்ற கல்வி ஊக்கத்தொகை திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. மேற்கண்ட அனைத்து திட்டங்களிலும் தமிழ்நாட்டில் உள்ள கல்லூரியில் பயிலும் தமிழ்நாடு மாணவ மாணவர்களுக்கு மட்டுமே கல்வித்தொகை வழங்கப்படுகிறது. நாடு முழுவதும் உள்ள மத்திய அரசின் கல்வி நிறுவனங்களில் பயிலும் தமிழ்நாட்டைச் சேர்ந்த மாணவ மாணவர்களிடமிருந்து கல்வி உதவித்தொகை கோரி விண்ணப்பங்கள் பெறப்படுகின்றன. எனவே பட்டியலிடப்பட்ட மத்திய கல்வி நிறுவனங்களான ஐஐடி, ஐஐஎம், ஐஐஐடி, என்ஐடி மற்றும் மத்திய பல்கலைக்கழகங்களில் பயிலும் மாணவர்களின் குடும்ப ஆண்டு வருமானம் 2,00,000 ரூபாய்க்கு மிகாமல் உள்ள பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சீர்பரம்பினர் இன மாணவ மாணவிகளுக்கு கல்வி உதவித்தொகையாக மாணவர் ஒருவருக்கு 2,00,000 ரூபாய் வரை, முதற்கட்டமாக 100 மாணவ மாணவிகளுக்கு கல்வி ஊக்கத்தொகை வழங்குவதற்கு 2,00,000 ரூபாயினை அம்மாவின் அரசு ஒதுக்கீடு செய்து வழங்க. 4, பிற்படுத்தப்பட்டோர், மிக பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சீர்பான்மை நலத்துறையின் கீழ் உள்ள விடுதிகளில் 1,277 விடுதிகள் அரசு கட்டடங்களிலும் மீதமுள்ள 71 விடுதிகள் வாடகை கட்டடங்களும் செயல்பட்டு வருகின்றன. இவற்றில் 25 விடுதிகளுக்கு சொந்த கட்டடம் கட்ட உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு பொதுப்பணித்துறையால் கட்டுமான பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. எஞ்சியுள்ள வாடகை கட்டடங்களில் இயங்கி வரும் 46 விடுதிகளில் 14 விடுதிகளுக்கு மாநில அரசு நிதியிலிருந்து 38 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சொந்த கட்டடம் மாண்பு அம்மாவின் அரசால் கட்டப்படும் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கின்றேன். அறிவிப்பு 5, 2010-2020 2 பிற்படுத்தப்பட்டோர் விடுதிகள், 2 மிக பிற்படுத்தப்பட்டோர் சீர்பரம்பின விடுதிகள் மற்றும் 2 சிறுபான்மையர் விடுதிகள் என மொத்தம் 6 கல்லூரி விடுதிகள் 2,56,08,000 ரூபாய் மதிப்பீட்டில் புதிதாக துவக்கப்படும் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொண்டு அமைகிறேன். பேரவை விதி 110 கீழ் அறிக்கையில் அளிக்க வேண்டும் என்றே மாண்பு முதலமைச்சர் அவர்கள் அனுமதி கோரியுள்ளார்கள். அனுமதி அளிக்கப்படுகிறது. மாண்பு முதலமைச்சர் அவர்கள். மாண்பு பேரவைத் தலைவர்களே, வானின்று உலகம் விளங்கி வருதலால் தானமல்தம் என்று பாற்று, அதாவது மழை பெய்தால்தான். மாண்பு பேரவைத் தலைவர்களே, மாண்பு எதிர்க்கட்சித் தலைவர்கள் அணை பாதுகாப்பு சட்ட மசோதா சம்பந்தமாக அரசனுடைய கவனத்தை ஈர்த்திருக்கின்றார். அதற்கு பதிலளிக்கின்றேன். மத்திய அரசு 12/12/2018 அன்று அணை பாதுகாப்பு சட்ட மசோதா 2018 நாடாளுமன்ற மக்களவையில் அறிமுகம் செய்தது. இது தொடர்பாக மாண்பு பிரதமர் அவர்களுக்கு 14/12/2012 அன்று நான் எழுதிய கடிதத்தில் இந்த சட்ட மசோதாவை திரும்ப பெறுமாறு நீர்வள அமைச்சகத்திற்கு உத்தரவிடுமாறும் அனைத்து மாநிலங்களும் ஏற்றுக்கொள்ளும் வரை இம்மசோதாவை நிறைவேற்றக்கூடாது என்றும் வலியுறுத்தியுள்ளேன். இந்த மசோதாவிற்கு முன்பாக மத்திய அரசு ஏற்கனவே வரைவு அணை பாதுகாப்பு சட்ட மசோதா 2016 நாடு முழுமையும் பொருத்தும் வகையில் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றுவதற்கு முன்பாக அனைத்து மாநிலங்களும் ஆலோசனை கருத்துக்களை கோரியது. ஒரு மாநிலத்திற்கு சொந்தமாக இருக்கும் வேறொரு மாநிலத்தில் அமைந்திருக்கும் அணைகளுக்கென தனிப்பட்ட சட்டப்பிரிவு ஏதும் இந்த மசோதாவில் இடம்பெறாததால் இந்த மசோதா தமிழ்நாட்டிற்கு ஏற்புடையதல்ல. எனவே 11/9/2016 அன்று மாண்பு பாரத பிரதமர்களுக்கு இந்த மசோதாவை திரும்ப பெற வலியுறுத்தி கடிதம் எழுதப்பட்டது. 15/6/2018 அன்று மாண்பு பாரத பிரதமர் அவர்களுக்கு மீண்டும் இது தொடர்பாக கடிதம் எழுதப்பட்டது. மேலும் இதே கருத்தினை வலியுறுத்தி 26/6/2018 அன்று தமிழ்நாடு சட்டப்பேரவையின் ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு மாண்பு பாரத பிரதமர் அவர்களுக்கு அனுப்பப்பட்டது. தமிழ்நாடு சட்டப்பேரவையில் 26/6/2018 அன்று தமிழ்நாடு மக்களின் கருத்துக்களை வலியுறுத்தி நிறைவேற்றப்பட்ட தீர்மானம் கவனத்தில் எடுத்துக்கொள்ளப்படவில்லை என்று 14/12/2018 நாளிட்ட கடிதத்தில் மாண்பு பிரதமர்களுக்கு தெரிவிக்கப்பட்டுள்ளது. அணை பாதுகாப்பு சட்ட மசோதா 2018 பிரிவு 23(1)-ன்படி ஒரு மாநிலத்திற்கு சொந்தமான அணை வேறொரு மாநிலத்தில் அமைந்திருக்கும் பட்சத்தில் அந்த அணை
தேசிய அணை பாதுகாப்பு ஆணையத்தின் கட்டுப்பாட்டின் கீழ் வரும். தமிழ்நாட்டுக்கு சொந்தமான முல்லை பெரியாறு, பரமைக்குளம், தோணக்கடவு மற்றும் பெருவாரி பள்ளம் ஆகிய நான்கு அணைகளும் தமிழ்நாடு மற்றும் கேரளா ஆகிய இரு மாநிலங்களும் இடையேயான ஒப்பந்தங்களின் அடிப்படையில் தமிழ்நாடு அரசால் கட்டப்பட்டு இயக்கப்பட்டு பராமரிக்கப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் இந்த அணைகளை தேசிய அணை பாதுகாப்பு ஆணையத்தின் கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வந்து அணையின் மேல் பகுதி மற்றும் கீழ்ப்பகுதியில் அமைந்துள்ள மாநிலங்களின் பிரதிநிதிகளை கொண்ட குழுவை அமைப்பது தமிழ்நாட்டின் உரிமைகளில் தலையிடுவதாகும். இது அரசியல் சாசன அமைப்பிற்கும் கூட்டாட்சி தத்துவத்திற்கும் முரணாதாகும். எனவே அணை பாதுகாப்பு மசோதா 2018 பிரிவு 23 ஐ அணை வேறு மாநிலத்தில் அமைந்திருந்தாலும் அந்த அணை எந்த மாநிலத்திற்கு சொந்தமோ அந்த மாநிலத்தின் மாநில அணை பாதுகாப்பு அமைப்பின் கட்டுப்பாட்டில் இருக்கும்படி திருத்தம் செய்ய வேண்டும் எனவும் முல்லை பெரியார் அணையின் மீதான தமிழ்நாட்டின் உரிமை உச்சநீதிமன்றத்தின் அரசமைப்பு அமர்வு 7/5/2016 வழங்கிய தீர்ப்பில் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது என்பதையும் மாண்பு பாரத பிரதமர்களுக்கு 14/12/2018 நாளிட்ட கடிதத்தில் வாயிலாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. மேலும் அணையை பராமரிக்கும் அதிகாரிகள் மற்றும் பணியாளர்களுக்கு அணையின் பாதுகாப்பு மற்றும் பராமரிப்பு பணிகளை மேற்கொள்ள ஏதுவாக அணை அமைந்துள்ள காடுகள் வனவிலங்குகள் சரணாலயத்திற்குள் சென்று வர முழு உரிமை அளிக்கும் வகையில் பிரிவு 23 கீழ் ஒரு துணை பிரிவினை கூடுதலாக இந்த மசோதாவில் சேர்க்க வேண்டும் எனவும் 14/12/2018 நாளிட்ட கடிதத்தில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. மாண்பு பாரத பிரதமர்களும் 27/1/2019 அன்று அளித்த கோரிக்கை மனுவில் உள்ள பல்வேறு கோரிக்கைகளில் ஒன்றான அணை பாதுகாப்பு சட்ட மசோதா 2018 குறித்து தனது 15/6/2018 மற்றும் 14/12/2018 நாளிட்ட கடிதங்களை சுட்டிக்காட்டி தேசிய அணை பாதுகாப்பு ஆணையம் அமைப்பது மாநிலத்தின் உரிமையில் தலையிடுவதாகும் என்பதை குறிப்பிட்டு அனைத்து மாநிலங்களும் ஏற்றுக்கொள்ளும் வரை அணை பாதுகாப்பு சட்ட மசோதா 2018 நிறைவேறக்கூடாது என வலியுறுத்தப்பட்டுள்ளது. இதே கருத்து மாண்பு பாரத பிரதமரிடம் 15/6/2019 அன்று அளித்த கோரிக்கை மனுவிலும் மீண்டும் நான் வலியுறுத்தப்பட்டேன். அணை பாதுகாப்பு சட்ட மசோதா 2018 திரும்பப் பெற வைத்த தமிழ்நாட்டின் உரிமையை நிலைநாட்ட தமிழ்நாடு அரசு தொடர்ந்து நடவடிக்கை எடுத்து வருகிறது. அண்மையில் மத்திய அமைச்சரவையின் பொருளாதார கமிட்டி அணை பாதுகாப்பு மசோதாவிற்கு அனுமதி அளித்ததாக ஊடகங்கள் செய்தி வந்துள்ளது. முன்பு இம்மசோதா நாடாளுமன்றத்தில் அறிவிப்படுத்தும் போது தமிழ்நாட்டின் உரிமைகளை நிலைநாட்ட அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் தீவிர எதிர்ப்பினை தெரிவித்தனர். அதனால் அந்த மசோதா சட்டமாகவில்லை. முல்லை பெரியாறு, பரமைக்குளம், தோணக்கடவு மற்றும் பெருவாரி பள்ளம் ஆகிய நான்கு அணைகளின் மீதான தமிழ்நாட்டு உரிமையை நிலைநாட்ட மாண்பு அம்மாவின் அரசு அனைத்து விதமான நடவடிக்கைகளும் தொடர்ந்து எடுக்கும் என்பதை இப்பேரவைக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன்.